பெண்டிவி, நேயர்களுக்கு நெல்லை ஆறுமுகம் ஆகிய நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிடத்தில் பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா என்ற பட்டத்தையும், பாரம்பரிய முறையில் ஜோதிட சிரோமணி என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளேன். ஆகையால் பாரம்பரிய முறையில் நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாஸ்கரா ஜோதிடம் தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த முறையில் ஒரு சில சிறிய விளக்கங்களை எனக்கு அறிந்த வரையில் நான் தங்களுக்கு தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இது இந்த ஜோதிடம் என்பது எந்த மதத்திற்கும் எந்த இனத்துக்கும் சொந்தமானது அல்ல என்பதை நேயர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். இது மதத்திற்கு அப்பாற்பட்டது. நீங்கள் இது காலச்சக்கர கடவுள் என்ற காலச்சக்கர கடவுளுக்கு மட்டும் சொந்தமானது. அதை நீங்கள் இயேசுபிரானாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், கிருஷ்ண பரமாத்மாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் இது சரியாக உள்ள இந்த ஜோதிடம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவானதே. நமது பாரம்பரிய முறையில் பெரும்பாலாக கூறி வருவது என்னவென்றால், ராசி சந்திர ராசியை வைத்து பலன் கூறி வருகின்றனர். இது தவறான அணுகுமுறை என்பது பாஸ்கரா ஜோதிடம் கற்றவர்களாகிய நாங்கள் கூறி வருகிறோம். ராசி என்பது இரு வகைப்படும். ஒன்று சூரிய ராசி, மற்றொன்று சந்திர ராசி என இரு வகைப்படும். சௌரிய ராசி என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுத்துகிறது. சூரியன் என்பது லக்கணத்தை நிர்ணயம் செய்கிறது. சந்திர ராசி என்பது அந்த லக்கணத்திற்கு கொடுக்கக்கூடிய பலன்களை கூறுவதற்காக சந்திர ராசி செயல்படுகிறது. எனவே தான் சூரியனை கிழக்கில், சூரியன் வந்து கிழக்கில் நிற்கக்கூடிய ஒரு நிலையாக உள்ள கிரகம். நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்கில் மறைவதாக ஒரு தவறான அணுகுமுறை முறையில் இருக்கிறார்கள். அது தவறு. எப்போதுமே சூரியன் கிழக்கு பகுதியில் நிலையாக இருக்கக்கூடிய கிரகம் அது. எனவே தான் சூரியனை நாம் ஒரு சிரலக்கணத்தில், அதாவது சிம்ம ராசியில் கொடுத்துள்ளார்கள். சந்திரன் அப்படி இல்லை. சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருகிறது, அது சரராசியில். எனவே தான் கடகத்தில் சரராசியில் கொடுக்கப்பட்டுள்ளது. சுக்கிரன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெரும்பாலான ஜோதிடர்கள் சந்திர ராசியை வைத்து பலன் கூறுவது தவறு. சந்திரன் வந்து ஒரு ராசியை கடப்பதற்காக சுமார் 50 மணி நேரம் கால அளவை எடுத்துக்கொள்கிறது. சரிதா, சூரியன் என்பது 2 மணி நேரத்தில் ஒரு ராசியை கடக்க தன்னுடைய கால அளவை நிர்ணயம் செய்துள்ளது. சென்னையில் இருக்கும் நாம் கூடுவாஞ்சேரியை சென்னையில் இருக்கக்கூடிய நாம் கூழ்வாஞ்சேரியில் உள்ள ஒரு நபரை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் அதற்கு 2 மணி நேரம் ஆகும். அதே போல் அதே நபர் அவர் டெல்லியில் இருந்தால் அவரை சந்திப்பதற்கு கிட்டத்தட்ட 40 மணி நேரம், 48 மணி நேரம் பயண அளவு ஆகும். ஆக நாம் வந்து 2 மணி நேரத்தில் நாம் ஒரு நபரை சந்திப்பால் அது சரியாக அமையுமா, இல்லை 50 மணி நேரத்தில் சந்தித்தால் அந்த பலன் சரியாக அமையுமா என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் உள்ள நபரை நாம் பார்ப்பது தான் சாலச்சிறந்ததாக இருக்கும். அதாவது கூடுவாஞ்சேரியில் இருக்கிற நகரை தான் நாம் உடனே சந்திக்க முடியும். எனவே தான் நாம் லக்கணத்தை பார்த்தால் அது சரியாக இருக்கும் என்று பாஸ்கரா ஜோதிடம் கற்றவர்கள் கூறி வருகிறோம். எனவே லக்கணத்தை பார்ப்பதே சிறந்தது என்கிறோம். பாரம்பரிய முறையில் பாரம்பரிய முறையை பார்ப்பவர்கள் டெல்லியில் இருக்கும் நபரை பார்ப்பது தான் பார்த்தால்தான் சரியாக இருக்கும் என்று கூறி வருகின்றனர். சரியா, சந்திர ராசி, சந்திரன் என்பது சந்திர ராசி என்றால் என்ன? சந்திர ராசி வந்து சந்திரன் என்பது ஒரு கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் வந்து என்ன செய்கிறதா என்றால், சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகத்துக்குரிய நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலம் அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். அதாவது சந்திரன் என்பவர் ஒரு கிங் மேக்கர், அதாவது ஜனாதிபதி என நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஜனாதிபதி
கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தை இயக்கும் போது அந்த இயக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதே அதுதான் வந்து பிரதம மந்திரி என நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் எந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, அதாவது ஒரு கிரகம் எந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் போய் செல்கிறாரோ, அந்த கிரகமே வந்து ஆட்சியை நடத்தக்கூடியவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இது ஏனென்றால் ஒரு கிரகம் என்பது அந்த எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருத்தருக்கு கேது திசை நடப்பது என்றால், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவருக்கு சூரியன் வந்து சந்திரன் வந்து அவர் செல்கிறார் என்றால், அவருக்கு முதலில் நடக்கக்கூடிய தசை கேது தசையாகத்தான் அமையும். வேறு தசை நடவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கேது தசைங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது என்ற கிரகத்திற்கு சொந்தமாக உள்ள நட்சத்திரம். அப்போது அந்த மந்திரி சபையை அமைக்கக்கூடியவர் யார் என்றால் கேது என்ற கிரகமே. அந்த கேது தான் அந்த கிரகத்தை அந்த தசையை நடத்துகிறார். ஆனால் சந்திரன் என்பது ஒரு ஜனாதிபதி. இவர் வந்து அந்த தசையை நடத்தி கொடுப்பதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்துவிட்டு இவர் வந்து தனியாக இருந்து விடுகிறார். எனவே அந்த தசையை யார் நடத்துகிறாரோ அவருக்குத்தான் முழு அதிகாரம் உண்டு. அந்த கேது தசையில் மற்ற சுக்கர புத்தி, சூரிய புத்தி, மற்ற 9 வகையாக உள்ள புத்திகள் அதில் நடைபெறும். அந்த 9 புத்திநாதர்களும் இவருக்கு உள்ள ஏனைய மந்திரிகளாக செயல்படுவார்கள். கேஸ்வினி ஏற்கும்போது சுக்கர திசை, அதாவது சுக்கரது ஒரு கேது திசை ஒருத்தருக்கு நடக்கும்போது அடுத்த கேது திசை என்பது 7 வருட காலம். சந்திரன் வந்து அவருக்கு 7 வருடம் இந்த பதவியில் நீங்கள் இருக்க வேண்டும், சரியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று சந்திரன் என்ற ஜனாதிபதி அவருக்கு வந்து ஒரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கேது திசை முடியும் வரை சுக்கரன் என்ற கிரகம் தனது அடுத்த வருஷ அடுத்த 20 ஆண்டு கால ஆட்சியை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும். சரியா? அப்போது கேது திசை பதவி காலம் அந்த 7 வருஷ காலம் முடிந்ததும் அடுத்த தசையான சுக்கர திசை மாறி வரும். அப்பொழுது கேது என்ற கிரகம் பதவி இழந்து சுக்கரன் என்ற கிரகம் அந்த பிரதமர் பதவியை அவர் அங்கீகரிப்பார். எப்படி இருந்தாலும் சந்திரன்தான் அந்த தசையை நடத்துவதற்கு ஆலோசனை கூறக்கூடிய ஜனாதிபதியாக இருப்பாரே ஒழிய சந்திரன் நன்றி வேறொன்று அமையாது. இருந்தாலும் பிரதம மந்திரிக்கு தான் பதவி அதிகமே ஒழிய, அதாவது பிரதம மந்திரி என்ற சுக்கரன், அதாவது கேது தசை முடிந்ததும் சுக்கரன் என்ற கிரகத்துக்கு தான் அந்த இது உண்டு. ஒரு நல்ல தசையோ கெட்ட தசையோ அந்த தசையை அனுபவிக்க போவது ஜாதகர். அந்த ஜாதகர் நல்ல பலனை அனுபவிக்கிறாரா இது அந்த இந்த தசைகள் தான் தீர்மானிக்க வேண்டும். தசை என்பது அந்த பிரதம மந்திரியை நல்ல ஆட்சி கொடுப்பாரா கெட்ட ஆட்சி கொடுப்பாரா என்பதை தீர்மானிப்பது அந்த கிரகம்தான் என்பதை நாம் முடிவு பண்ண வேண்டும். அவர் தசையை நடத்த முடியும். கிரகம் என்பது பிரதமர், சந்திரன் என்பவர் ஜனாதிபதி. அவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பது ஒரு பழமொழி. எனவே ஒரு மனிதனுக்கு லக்கணம் சரியாக அமைய வேண்டும். அப்போதுதான் தசை அவருக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரியா? தசை நல்லாக, அதாவது ஒரு சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத வேண்டும் என்று கூறியது காரணம் லக்கணம் ஒருத்தனுக்கு நல்லாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் அந்த தசை வந்து அவருக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரியா? நல்ல பலனை கொடுக்கிறதோ கெட்டதோ அந்த லக்கணம் என்ற ஜாதகர் அனுபவிக்க முடியும். நம்மில் பலர் பிறந்த நட்சத்திரம் பரணி என்றால் அவருக்கு நடக்கும் தசை முதல்ல நடக்கக்கூடிய தசை பரணி நட்சத்திரமாகத்தான் அமையும் தவிர வேறு தசை நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது வந்து அந்த தசை முடிந்ததும் 20 ஆண்டு காலம் சுக்கர திசை நடந்து முடிந்ததும் அவருக்கு அடுத்தக்கூடிய தசை வந்து அந்த தசை முடிஞ்சிடும். அந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போது தற்போது ஒருத்தருக்கு குரு தசை நடக்கிறது என்றால் அப்போ என்ன, அவர் வந்து முதலில் நடக்கக்கூடிய தசை கேது தசை சுக்கர திசை இது முடிந்து ஒருத்தருக்கு இப்போ தற்போது நடக்கக்கூடிய தசை வந்து அவருக்கு குருதசை என்றால் அவர் தற்சமயம் அதாவது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் அவருக்கு தசை நடக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அப்போ அந்த
எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இவர் வந்து மேஷ ராசியிலிருந்து இப்போது மிதுன ராசிக்கு இவர் வந்து பதவி ப்ரமோஷன் அடைகிறார். அப்போ இப்போ நாம் என்ன சொல்கிறேன் என்றால், இப்பொழுது இந்த லக்னம் என்ற ஜாதகர் தனக்கு முன்பு இருந்த பரணி நட்சத்திரத்தை கூறக்கூடாது என்பதே பாஸ்கரா ஜோதிடத்தில் கூறுகிறோம். இப்போது தற்சமயம் அவர் கூறுவது, எனக்கு இப்பொழுது மிதுன ராசி, நான் இப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறேன். ஆகவே அவர் பெரும்பாலும் வந்து கோயிலுக்கு செல்வதானாலும் சரி, அவர் தன்னுடைய நட்சத்திரத்தை வந்து புனர்பூச நட்சத்திரம் என்று கூற வேண்டுமே தவிர அந்த காலாவதியான நட்சத்திரத்தை கூறக்கூடாது என்பது நாங்களே கூறி வருகிறோம். பெரும்பாலானவர்கள் காலாவதியான நட்சத்திரத்தை இதை விட ஒரு கொடுமை என்னென்றால், தற்சாபயம் வந்து பார்க்கும்போது பொருத்தம் பார்ப்பதற்கு வந்து இந்த காலாவதியான நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியா, இது தவறு என்பது நாங்கள் கூறி வருகிறோம். உதாரணமாக கடையில் வந்து நம்ம வந்து ஒரு மருந்து வாங்குறோம். அந்த மருந்து வாங்கும்போது அந்த மருந்துக்கு பின்பக்கத்து அட்டையில் வந்து வெளிப்படையாக அதில் வந்து ஒரு குறிப்பு இருக்கும், எக்ஸ்பயர்டு டேட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், மருத்துவ குறிப்பு இருக்கும். அதில் வந்து ஜனவரி 2018 அப்படிங்கிறது அதில் குறிப்பிட்டு இருந்தால், நாம் வந்து பிப்ரவரி மாதம் அந்த மருந்தை நாம் உபயோகப்படுத்துவது இல்லை. காரணம், அந்த எக்ஸ்பயர்டு டேட் போட்டதுனால அதை நம்ம பயன்படுத்திடுறதில்ல. ஆனால் நாம் பிறந்த நட்சத்திரம் முடிந்து போனதாக இருந்தாலும், காலாவதியாக இருந்தாலும், அந்த நட்சத்திரத்தை ஆயுள் முழுவதும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். இது தவறான ஒரு அணுகுமுறை என்று கூறுகிறோம். ஆரம்பகால நட்சத்திரம் என்பது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்பது உங்களுடைய ஆரம்பகால நட்சத்திரம் என்பது உங்களுடைய முதலில் நடக்கக்கூடிய தசையை குறிப்பிடுவதற்காகத்தான் அதை கொடுத்துள்ளார்கள். அந்த தசை முடிந்ததும், அது வந்து தசை முடிந்ததும் அந்த நட்சத்திரமும் காலாவதியாகிவிடும். ஆனால் அந்த காலாவதி அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மருந்துலையாவது மருந்து அட்டைப்பட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாதமும் வருஷமும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இதே இதில் வந்து நம்ம என்ன செய்கிறாங்க, நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் சுக்கர திசை இருப்பு 7 வருடம் 6 மாதம் 4 நாள் என குறிப்பிட்டு இருந்தால், இதில் நாள் முதற்கொண்டு இதில் குறிப்பிடுகிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்டும் அதை நாம் பயன்படுத்திக்கிறது, இது வந்து தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பிறந்த நட்சத்திரத்தை தான் நம்ம ஆரம்ப காலம் முதல் இப்போ வரை பயன்படுத்திக்கணும். எப்பொழுது வந்து உங்களுக்கு அந்த பிறந்த நட்சத்திரம் என்பது அந்த தசை முடிஞ்சதும் அடுத்த தசை ஆரம்பமானதும் அந்த நட்சத்திரம் முடிந்துவிடும் என்பதை நிறைய பேருக்கு வந்து தெரியல. அந்த தெரியாத காரணத்தால் தான் இந்த பாஸ்கரா ஜோதிடத்தின் மூலம் நாங்கள் விளக்கம் கொடுத்து வருகிறோம். இப்போ நீங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய இது நாங்கள் உங்கள் லக்கணம் எதுவோ அதை முதலில் பாருங்கள். லக்கணத்துக்குள்ள தசை எந்த இடத்தில் நடக்கிறதோ, எந்த ராசியில் அமைகிறதோ, அந்த ராசிக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க, எதை பண்ணுங்க, அதை வந்து நாங்கள் ஒன்றும் சொல்றது இல்லை. நமது முன்னோர்கள் தசை முடிந்தது நட்சத்திரம் முடிஞ்சிருன்னு அர்த்தம். நமது முன்னோர்கள் கூறுவது ஒரு பெரிய ஒரு பழமொழி ஒன்று உண்டு, விதி என்பது லக்கணம், விதி சரியில்லை எனில் மதியை பார் என்றனர். மதியும் சரியில்லை என்றால் கதியை பார் என்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விதி என்ற லக்கணம் ஒருவனுக்கு சரியாக அமையவில்லை என்றால் அவன் அடுத்தால பார்க்கக்கூடியது மதியை நடத்தக்கூடிய தசாபதியை பார்க்க வேண்டும். அந்த மதி என்ற தசாபதியும் உனக்கு சரியாக அமையவில்லை என்றால் கதி என்ற கோச்சாரத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். மதி என்பது நிறைய பேர் நினைத்துக் கொள்வதுன்னு தன்னுடைய புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது தவறு. மதி என்பது சந்திரனுடைய ஒரு பெயர், அதுதான் மதி சரியில்லை என்றால் அது கூறிய வார்த்தை. கதி என்பது இது ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா கோச்சாரத்தை பாருங்கிறோம். அந்த கோச்சாரத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தச்சமே வர அந்த கோச்சாரத்தை கூட சரியாக பார்க்கறதில்ல. அதாவது முடிஞ்சு போன நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு கதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது தப்பு. இப்போ உங்கள் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு என்ன தசை நடக்குதோ அதை பார்த்தீங்கன்னா அந்த இது சரியாக இருக்கும். சரியா, அடுத்தால நம்ம அதிகமாக ரெண்டாவது ஒரு இது என்னன்னா, அடுத்தால நம்ம பயப்படுவது 7.5 சனி.
இந்த ஏழரை சனியை பற்றி நிறைய ஜோதிடர்கள் வந்து இன்னைக்கு வந்து வந்து நிறைய அந்த ஜோதிட அன்பர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயப்படுறாங்க, அதனாலே இன்னைக்கு ஏழரை சனிக்கு எனக்கு வந்துச்சா, எனக்கு இது எப்படி ஆச்சு எப்படி ஆச்சுங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏழரை சனி என்பது இப்போ ஒருத்தனுக்கு வந்து சனி வந்து ஒருத்தனுக்கு வந்து இப்போ உதாரணம் இப்போ தற்சேமியம் சனி வந்து தனுசில் இருக்கு, சரியா? தனுசு ராசியில் சனி இருக்கு. அப்போ தனுசு ராசியில் ஒருத்தனுக்கு சனி இருந்தால் நம்ம ஜோதிட அன்பர்கள் கூறுவது விருச்சிக ராசியில் பிறந்த விருச்சிக ராசியத்தில் சனி இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் சனி இருந்தாலும் சரி, அதே மகரத்தில் சனி இருந்தாலும் சரி, இந்த மூணு ராசியிலையும் சனி இருந்தால் அவனுக்கு ஏழரை சனி என்ற ஒரு வாதத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு, சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஏழரை சனிங்கிறது ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ தற்சமயம் நடக்கக்கூடிய தசை சனி தசையாக இருந்தால் அவன் சனி வந்து நமக்கு நல்லதை பண்ணுதா கெட்டதை பண்ணுதான்னு தான் பார்க்கணுமே தவிர மற்ற இதெல்லாமே அவன் பார்க்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, சனி தான் வந்து அது ஏழரை சனியை பற்றி நமக்கு கவலைப்படுறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு குருதசை ஒருத்தனுக்கு நடக்கும்போது நம்ம ஏழரை சனியை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, அடுத்தல வரக்கூடிய தசை தான் சனி தசை. தற்போது நடக்கக்கூடிய தசை வந்து சனிதசை அல்ல, குருதசை தான். அந்த குருதசை நமக்கு நல்லதை பண்ணுறாரா கெட்ட பண்ணுறதா தான் பார்க்கணுமே தவிர, முடிஞ்சு போன நட்சத்திரத்துக்கு நம்ம, அதாவது வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த சனியுடைய இதை பார்க்க தேவையில்லை. அடுத்தால ஒருத்தனுக்கு வந்து புதன்தசை நடக்கிறதுன்னு வையுங்க, அந்த புதன்தசை நடப்பவனுக்கு அவனும் வந்து அதை பற்றி சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனிதசைங்கிறது அவனுக்கு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து புதன்தசை நடக்கு, சரியா? புதன்தசை நடக்கிறதுனால அவனுடைய தசை வந்து இப்போ நடக்கிறது புதன்தசைனால அவன் சனியை பற்றி எது கவலைப்படணும், ஏன்னா முடிஞ்சு போன தசை. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இருக்கிறது சென்னையில், நம்முடைய எதிரி வந்து கிட்டத்தட்ட திருச்சியில் இருக்கான். திருச்சியில் இருக்கிற எதிரியை பார்த்து நம்ம ஏன் பயன்படணும்? அந்த எதிரி நம்ம பக்கத்திலே இருந்தோம்னா அவன் நமக்கு நல்லதை பண்ணுவானா கெட்டதை பண்ணுவான்னு பார்க்கணுமே வழிய, திருச்சியில் இருக்கிற எதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம், சரியா? அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஏழரை சனியை பற்றியும் நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. அடுத்தால வந்து நம்ம எதையும் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஜோதிடம்னா பெரிய பேருக்கு நிறைய பேருக்கு ஜோதிடம்ங்கிறது என்னன்னு தெரியதில்லை. ஜோதிடம் என்பது அதாவது சூரியனுடைய, அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி பிம்பம், அதாவது அதனுடைய ஜோதி திடமாக ஒரு புள்ளியில் கிழக்கு பகுதியில் விழும், அதை தான் ஜோதிடமா. ஜோதி பிளஸ் திடம் என்பது ஜோதிடம் என்று நம்ம மக்கள் ஏற்கனவே ஜோதிட வல்லுநர்கள் கூறினார்கள். லக்கணம்ங்கிறது என்னென்னா, அந்த ஜோதிடம் வந்து அந்த ஜோதி திடமாக ஒரு புள்ளியில், அதாவது ஒரு இலக்கில் விழுகிறது. அப்போ அந்த இலக்கில் விடுறதுனால அந்த மனிதனுடைய அந்த குணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது ஒரு பிறந்த மனிதனுடைய, பிறந்த குழந்தையுடைய குணம் நிர்ணயிக்கப்படுகிறது. குணம் நிர்ணயிக்கப்படுவதால் அந்த இது, அதைத்தான் இலக்கு பிளஸ் குணம் இலக்கணம் என்கிறோம். அதற்கு அப்புறம் பார்க்கும்போது ஜாதகம் என்பது கூறுகிறார். ஜாதகம் என்றால் என்ன அப்படின்னா, எதிராளி பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்காக நம்ம வந்து நம்முடைய பலன்கள் கூறக்கூடாது. சாதகம் என்றால் என்ன இருந்ததுன்னா, கிரக நிலைகளுக்கு சாதகமாக நம்முடைய பலன் அமைய வேண்டும், அதுதான் உண்மை கூட. அதாவது பெரும்பாலும் ஜோதிடர்களே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாமர மக்கள் வந்து பார்க்குறவன்னா அவன் வந்து அவன் கடவுளுக்கு நிகராக வந்து வந்து பார்க்க வரான். அப்போ பார்க்க வரும்போது நீ அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்காக பார்க்காம உன்னுடைய பலனை வந்து நீ வெளிப்படையாக சொல்லுங்க, அது தப்பு. கிரக நிலைகளுக்கு இப்போ அந்த பலன் சரியாக தப்போ சரியோ அதை சரியாக சொல்ல வேண்டும் என்பதே சாதகத்திற்கு, அதாவது ஜோதிடத்து, அதாவது கிரக நிலைக்கு சாதகமாக சொல்லணும், சாதகருக்கு சாதகமாக சொல்லக்கூடாது என்பது தான் சாதகம் என்பது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இந்த ராசி என்பது ஒரு இது உண்டு. ராசி எப்படி ஏற்பட்டது என்பது பெரும்பாலான உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. அது வந்து நான் கற்ற, அதாவது ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு தீவிர நாத்திகவாதியாக இருந்தேன். பெரியாரின் கொள்கைகளை மிக செம்மையாக கடைபிடித்தவன். அந்த ஒரு நிலையில் இருந்தவன் இன்று நான் ஜோதிடத்தை நிறைய பேருக்கு கற்றும் கொடுக்கிறேன், சில பேருக்கு பலனும் கூறி வருகின்றேன்.
அந்த முறையில் ஜோதிடம் என்பது ஒரு சில நெருங்கிய நண்பர்களில் அலசி ஆராய்ந்ததில் இந்த ராசி என்பது எப்படி உருவானது என்பதை என்னுடைய நண்பர் ஒருவர் கூற நான் கேட்டேன். அதை உங்களுக்கும் தெரிய வேண்டுமல்லவா, அதுக்காக கூறுகிறேன். ராசி ரா என்றால், அதாவது இப்பூவுலகில் வந்து முதல் முதலாக ராமனுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் தான் ஜாதகம் கணிக்கப்பட்டது. இதில் ராமனுடைய முதல் எழுத்தான ராவண்ணாவையும் சீதையுடைய முதல் எழுத்தான சீயையும் இணைத்து ரா பிளஸ் சி ராசி என்று கட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த ராசி கட்டம், ராசி கட்டம்ங்கிறது நாளடைவில் வந்து ராசி கட்டமாக அதை வந்து இப்போ நம்ம நம்மளுடைய இதுக்கு தகுந்தாலும் நம்ம மாற்றிக்கிட்டோம் சரியா. அதாவது வந்து பெரும்பாலான இந்த ஜோதிடர்கள் வந்து பார்க்கறது வந்து பெண் நட்சத்திரத்தில் இருந்து தான் ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்தாங்க. அது ஏன் அப்படின்னா, அதாவது சீதா பிராட்டியர் வந்து ராமபிரானை விட 16 மாதம் வயதில் மூத்தவர் என்பதால் சீதையுடைய நட்சத்திரத்திலிருந்து, சீதையுடைய நட்சத்திரம்ங்கிறத விட பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போருடைய சூழ்நிலை அப்படி அல்ல. எந்த ஒரு எந்தவருடைய ஜாதகரும் எந்த ஒரு ஆணும் தனக்கு மூத்த பெண்ணை திருமணம் முடிக்க தயாராக இல்லை. அவன் வந்து தனக்கு வயது குறைவான பெண்களையே விரும்புகிறான். ஆனால் அதனால் அந்த பொருத்தம் பார்க்கிற அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய முறையும் தவறு என்று நாம் கூறி வருகிறோம். பொருந்தாத பொருத்தம் பார்க்க வேண்டாம், பொருந்துமான பொருந்தக்கூடிய பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் என்று பாஸ்கரா ஜோதிடத்தில் கூறி வருகிறோம். இதுதான் உண்மையும் கூட. ஜாதகம் சாதகமாக, ஜாதகம் சாதகருக்கு ஜாதகமாக இருப்பதை விட அது கிரகநிலைகளுக்கு ஏற்க அந்த ஜாதகம் அமைந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று கூறி, இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த வாரத்தில் மேற்படி இது சம்பந்தமான விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.